சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். ரெவரண்ட் பி விக்டன் ஞானராஜ் பல்லாண்டுகளாக ஃபீபா வானொலியில் பணிபுரிந்து பின்பு சியோன் விசுவாச தேவாலயத்தின் ஸ்தாபகராகவும் மூத்த போதகராகவும் 27 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அதே நேரத்தில் அவர் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவின் டைரக்டராகவும் 13 ஆண்டுகள் பணியாற்றினார். சியோன் விசுவாச தேவாலயத்தின் மூலம் அவர் ஜீவக்குரல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். தனது நாட்களுக்கு பின் தன் ஊழியங்களை தொடர்ந்து நடத்தும் பொறுப்பை அவர் தனது மகள் ரெவரன் எல்சி டேனியல் மற்றும் அவரது கணவர் பாஸ்டர் டேனியல் பிரபாகரன் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் இருவரும் 1996 ஆண்டு வேர்ட் ஆஃப் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஊழியத்தை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 15 ஆண்டுகள் தகப்பனுடைய சபை ஊழியத்தில் உதவி செய்த இவர்கள் 2006 ஆண்டு ஷேடோ ஆஃபீஸ் விங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சர்ச் என்ற சபையை ஸ்தாபித்து நடத்தி வந்தனர். 2010 ஆண்டில் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸின் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அதை இலங்கை தேசத்திற்கும் விரிவாக்கினர். 2018 ஆண்டில் போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் விருப்பத்தின்படியே அவருடைய மறைவுக்கு பின் தற்போது சியோன் விசுவாச தேவாலயம் மற்றும் ஜீவக்குரல் நிகழ்ச்சிகளின் பொறுப்புகளையும் இவ்விருவரும் ஏற்றி நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. உம் வல்லமை மகிமை கண்டு உலகை வெறுக்கிறே. உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றே. தேவனே என் தேவ உம்மை நோக்கினே. தண்ணீரெல்லா நீளம் போல தாகவாய் தண்ணீரெல்லா நீளம் போல தாகமாய் ஏங்கினே. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. எத்தனை பேர் வருநாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே. உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே. உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறே. தெய்வனே என் தேவா உம்மை நோக்கினே. தண்ணீரெல்லா நீளம் போல தாகமாய் ஏங்கினே. எஸ் ஃபாதர், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக, உம்முடைய பிரசன்னத்தை உணர்வதற்காக இந்த உலகத்தை எல்லாம் மறந்துவிட்டு என்னுடைய சுய இன்பங்கள், என்னுடைய சுயமான காரியங்கள், என்னுடைய உலக வாழ்க்கையை நான் மறந்து தகப்பனே உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தாலே நிரம்பியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தாகமில்லாத ஆண்டவரே, ஒரு ஆட்டை போல ஒரு மானை போல இல்லாமல் ஆண்டவரே, ஒரு தாகத்தோடு தகப்பனே, ஒரு ஏக்கத்தோடு தகப்பனே, ஒரு எதிர்பார்ப்போடு தகப்பனே உம்முடைய சமூக தண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே.
எங்கள் மேல் உம்முடைய தண்ணீரை ஊற்றுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி அனுப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சபைக்குள்ள வந்ததற்கு நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக இடங்களிலே சபைகள் இல்லாம ஜனங்கள் கிச்சன்லையும் வீட்டிலையும் பயந்து பயந்து துதிக்கிற மக்கள் உண்டு. ஆனால் விடுதலையோடு கர்த்தரை துதிப்பதற்கு கர்த்தர் நம் மேலே எவ்வளோ பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. சபை என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இது ஒரு புடமிடுகிற இடம். இதற்குள்ளாக நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ளாக இருக்கிற அழுக்கு, மாசு, கட்டுகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை புடமிடுகிறவர் இந்த இடத்திலே இருக்கிறார். உங்களை நெருப்பிலே புடமிட்டு இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் வெளியே ஏறும்போது பொன்னாக மின்னுவீர்கள். ஹல்லேலூயா. பொன்னாக சொல்லிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூலைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூலைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்லின்மே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்லதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின்மே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்லதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் என் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் என் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, என் மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக. எஸ் ஃபாதர். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இது. சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இது. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி. வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி. என்னை கிருபையால் உயர்த்தினி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. பாதாளம் தோற்குமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இது.
குடும்பமாய் இணைந்து நல் வீடு இது, ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இது, நல்ல ஒரு குடும்பமாய் எங்களை மாற்றி இருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. பார்போனின் வல்லமைகள் முறிய செய்தீர், இசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். ஓ பார்போனின் வல்லமைகள் முறிய செய்தீர், இசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தீர். ஏழு புதழ் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுமே, தடைகளை அது தகர்க்குமே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. ஹாலலூயா தோற்குமே, ஹாலலூயா ஹாலலூயா Hallelujah, Hallelujah, பாதாளம் தோற்குமே. Hallelujah, உன்னுடைய சரீரமே அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்திலே அவர் வாசமாய் இருக்கிறார். அந்த சரீரத்தை யாராலும் மேற்கொள்ள முடியாது, இந்த உலகத்தினால் அழித்து விட முடியாது. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. எல்லாரும் பாடலாம். ரத்தம் சிந்தி என்னுடைய சரீரம் அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, என் வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி என்னை, கிருபையால் உயர்த்தினி. ரத்தம் சிந்தி, ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. Come on everyone worship, ஆவியில் தேவனை ஆராதிப்போம். Come on everyone, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபை தன நிலை நாட்டினி, புது மனிதனா என்னை மாற்றினி, வாழ்க்கையை எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், கிருபையால் உயர்த்தினி என்னை, கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. Come on sing it loud. சபையின் தலைவர் இயேசுவே, ஓ மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஓ ஹல்லேலூயா, நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். இந்த உலகத்தில் இருப்பவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூ, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, வசனம் சொல்கிறது, ஒருவன் என் சபையை கெடுத்தால் நான் அழித்து போடுவேன், கெடுத்து போடுவேன். ஹல்லேலூயா, அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த சபை இது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நாம் கூடி வரும்போது கர்த்தர் இந்த இடத்திலே வல்லமையாக அசைவாடுகிறார், வல்லமையாக அசைவாடுகிறார், நம்மை உருவாக்குகிறார். மீட்டெடுத்த சபை அல்லவா, உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி நான் மீட்டெடுத்த சபை. இது மாத்திரமல்ல சபை,
ஒவ்வொரு இந்த ஆலயத்தை விட்டு நம்ம பிரிந்து போகும்போது ஒவ்வொருத்தருடைய சரீரமும் அவருடைய சபையாய் மாறுகிறது, அவருடைய ஆலயமாய் மாறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த துறைத்தனமோ, எந்த ஒரு ஆவியோ, எந்த ஒரு வல்லமைகளோ இந்த சரீரத்தை மேற்கொள்ள முடியாது. காரணம், அது அவருடைய ஆலயம், அவர் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். இன்னொரு ஸ்டான்ஸா பாடி, பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, யெசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் எனக்கு விரோதமாக செய்யப்படும், எந்த மந்திரங்களும் செயல்படாத. புதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுமே, தடைகளை அது தகர்க்குமே, சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. எழுப்புதல், எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குமே, சபைதான் ஓ இந்த சபைதான் வெல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, paadaalam thoorthume. Hallelujah, 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 sabaidaan seikume. Amen. Hallelujah, hallelujah, paadaalam thoorthume. Hallelujah, hallelujah. நம் ஆராதிக்கிற தேவனுக்கு எவ்வளவு நாமங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரிந்த நாமங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா நிசி, எபினேசர், இம்மானுவேல், எல்ஷடாய், யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ரூவா, எல்ரோஹி, அடோனாய், யெகோவா சிட்கேனு, யெகோவா ஹுசேனு, யெகோவா மெட்காதீஷ். எவ்வளோ நாமங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு பர்சனாலிட்டி, என்ன ஒரு கேரக்டர். ஓ மை காட், ஜீசஸ் த பியூட்டிஃபுல் பர்சன், இஸ் த ஒன்லி பியூட்டிஃபுல் பர்சன் இன் ஹிஸ் கேரக்டர் அண்ட் இன் ஹிஸ் அப்பியரன்ஸ். அவரை போல ஒரு தெய்வம், ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, இந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது. அவர் மாத்திரம்தான் ஜீவிக்கிற தெய்வம், அழகுள்ளவர். அவருடைய நாமங்களை சொல்லி பாடப்போகிறோம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே, என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அப்படி எழும்பி நின்று தேவனை ஆராதிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ஓ, ஆமென் லார்ட். நல்ல உற்சாகமாக மகிழ்ச்சியோட வர்ஷிப் தி லார்ட் ஆல்மைட்டி. Yes, Father, we worship you. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் கட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா,
யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்ணீரையா, ஏகமலா தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்ணீரையா, ஏகமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் என் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல் ஷடாயும் நீங்க தாங்க ஆண்டவரே, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிஷரும் நீங்க தான், உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குபவரே, உமை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், நல்ல நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிசரும் நீங்க தாக, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. உண்மையாகவா? எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. அப்பா, கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. எல்லோரையும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரையும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா. Lift your voice, Lord. Yes, யெகோவா ஷம்மா, Amen, Amen, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா.
யெகோவரப்பா யெகோவ தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கத்தாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரும் தட்டி பாடிடுவே யெகோவா யெகோவா எஸ் நாமங்களை உள்ள கரம் தட்டி பாடிடு அவருக்காக நல்ல கரம் தட்டி கரங்களை தட்டி பாடுவேன் பாடுவேன் ஹல்லேலூயா என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற வரையிலும் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் இயேசு சொல்லுங்களேன் மெய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் குறைகள் எங்கப்பா சொல்லுங்கள் சொல்லுங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிற வரைக்கும் மெய்ப்பராய் இருக்கிற வரைக்கும் குறைகள் கிடையாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பப்போ வரும் வந்து எட்டி பார்த்துட்டு இது நம்ம ஏரியா இல்லைன்னு ஓடி போயிடும் ஹல்லேலூயா எட்டி பார்க்குற நேரத்தில் பயந்துடக்கூடாது ஹல்லேலூயா நீங்கள் முறைச்சி பார்க்கணும் அது ஹல்லேலூயா இப்போ சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் இயேசுப்பா மெய்ப்பராக இருக்கிற வரைக்கும் அது ஒரு டியூனோட சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் இயேசு மெய்ப்பராக இருக்கிற வரைக்கும் குறைவே இல்லை குறைவே இல்லை குறைவே இல்லை என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் பசும்புல் பூமியிலே நேரமும் நடத்திடும் போதினிலே என்னையவர் பசும்புள் பூமியிலே என்னேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பமல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா கைகளை தட்டி மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது மகிழ்ச்சியோட மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் ஓ நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என் மெய்ப்பராய் இயேசு இருப்பின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி அல்லவா ஓ எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இந்த ஸ்டான்ஸா கவனிச்சிங்களா? பாடல் ஆசிரியர் அருமையாக எழுதியிருக்க, அவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது பாருங்க. என்னோடு அவர் நடந்திடும் போதினிலே, அவர் என்னோடு நடக்கும்போது அங்கு இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, அவர் கூட இருக்கும்போது என்ன வரும்? இருள், இருள். அநேக கர்த்தருடைய வார்த்தை இந்த சபையில் நம்ம கேட்டிருக்கோம். அவர் நம்ம கூட நடந்து வரும்போது இருள் வரும், இருள் வரும். ஹல்லேலூயா. எல்லாம் முறைக்கிறீங்க, ஓகே. இருள் வரும் சொல்லுங்க. இயேசு என்னோடு நடக்கும்போது இருளான பாதைகள் வரும். அப்போ சுற்றி இருக்கவங்களாம், என்னப்பா இயேசுவோட நடக்கிற, இருள் வந்துருச்சே போச்சா அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? எங்கும் ஒளி. நீங்கள் இப்படி சத்தமாக சொல்லும்போது திரும்பி பார்ப்பான், சொன்னவெல்லாம் என்னடா ஒளின்றான். எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும். நீங்க இப்ப சொல்கிற இந்த வார்த்தை ப்ராஃபஸியா உங்க வாழ்க்கையில நடப்போகுது. ஏமேன். எத்தனை பேரோட வாழ்க்கையில இருள் இருக்கு? இப்ப சத்தமா சொல்ல போறீங்க, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. சொன்னவெல்லாம் ஓட போறான். எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என்னோட அவ, என்னோட அவ நடந்திடும் போதினிலே, அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோட அவர் நடந்திடும் போதினிலே, அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. சத்தமா சொல்லுங்க, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. ஓரநாசகரே, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே குறைகள் என்பதேது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே ஓ குறைகள் என்பதேது. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லாருக்கும் நண்பனாயாக்கியதா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லாருக்கும் நண்பனையாக்கியதா. என் உள்ளமே ஆஹா என் வேவனே, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. ஓஹோ, என் உள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. நல்ல உற்சாகமாக, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது. எல்லாரும் கைகளை கொஞ்சம் வித்தியாசமா தட்ட போறீங்க. குறைகள் என்பது ஏது? ஒரு விஷயம் கூட, என் மேய்ப்பராகோ இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே குறைகள் என்பது ஓ. என்னை அவர் பசும்புள் பூமியிலே, என் நேரமும் நடத்திடும் போதினிலே. எல்லாரும் சத்தமா சொல்லு, என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே, நடத்திடும் போதினிலே. இன்பம் பெருகட்டும் என்றும் இன்பம், ஆஹா என்றும் துக்கங்கள் மாறட்டும், துக்கங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய சமாதானம், அவருடைய இன்பம் உங்கள் இதயத்திலே உருவாகட்டும். ஒரு விசை கூட என்றோ இன்பம், ஆஹா உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது தேவ பிள்ளையே. எங்கும் இன்பம், ஆஹா எங்கும் இன்பம், ஆஹா எங்கெங்கும் இன்பம் அல்லவா. என்மை பரா, என்மை பரா இயேசு இருக்கின்ற போது, என் வாழ்விலே இன்னும் சத்தமா பாடலாமா? என் மேய்ப்பரா என் வாழ்விலே குறைகள் என்பது, என்னோடவர் என்னோடவர்
நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் நல்ல சத்தமா பாட போறீங்க ஓஹோ எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா 1 2 3 4 என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஒரு விசை கூட என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் ஒரு விசை கூட கடைசியாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது நல்ல கரங்களை தட்டி இன்னும் சத்தமாக சத்தமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட ஊர் திண்டுக்கல். நான் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வரும்போதுலாம் இங்கே சர்ச்சுக்கு நான் வருவேன். நான் நாங்கள் திண்டுக்கல் சபைக்கு சர்ச்சுக்கு போகிறோம். இங்கே இருக்க சர்ச்சில் இருக்க வாலிப பிள்ளைங்க பாட்டு பாடுறது எல்லாமே நான் எங்கள் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட எங்கள் சபையில் இருக்க மக்கள்கிட்ட சொல்லுவேன். அதுமாரி தமிழன் டிவியில் வர்ற சிஸ்டர் கொடுக்குற முன்னாடி பாஸ்டரையா கொடுக்குற மெசேஜ் சிஸ்டர் இப்போ கொடுக்குற மெசேஜ் எல்லாமே பார்க்க சொல்லுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க என்கிட்ட. அவனே எங்கள் அக்கா பசங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ பெரிய சர்ச்சாக இவ்வளோ பெரிய வாலிப பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் இருக்காங்க, உற்சாகமாக இருக்க சந்தோஷப்படுவாங்க. இதுதான் தேவன் தந்த ஈவு அவங்களுக்கு. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, நான் வந்து என்னை வந்து கர்த்தர் தான் வழி நடத்துகிறார். கடந்த 4 வருடமாக கணவர் என் கூட இல்லை. அப்படி இருந்தும் கணவர் கூட இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேமிலியில் வருங்கிறது வந்து எல்லோரும் தெரியும். இருந்தாலும் தேவன் என்னோட இருக்கார். இப்போ பிரதர் பாடின மாதிரி கர்த்தர் என் கூட ஒளியாக இருக்கிறார். அதை நான் உணர்றேன். இந்த இடத்துல நான் உணர்ந்தேன். சாட்சி சொல்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செஞ்சார். எதுவுமே நான் கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை வழி நடத்துவார். நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன். அசாட்சியை கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் காட். கர்த்தர் கூட இருக்கும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது. ப்ரேஸ் லார்ட், ப்ரேஸ் லார்ட். நான் வந்து கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே வந்து ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸ் பண்டிகை டான்ஸ் ப்ரோக்ராம். பாப்பாவுமா வேலை செய்கிற கம்பெனியில் ஹாஸ்டலில், அதுக்காக அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நானும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி வேகமாக இறங்கினப்போ டர்னிங் இப்படி வந்து இப்படி திரும்பி இறங்கணும். அப்போ நான் இறங்கும் போது படியுடைய கம்பியை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல நான் என்னென்னு. அப்போது அந்த சிவத்தில் வந்து இந்த இடத்துல மோதி இருக்குது. இங்கே மோதி இப்படி எழுப்புற இருக்க சிவத்தில் போய் இப்படி இடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் சரி கொஞ்சம் நேரம் தடையை கூடி கொடுத்துட்டு போயிட்டேன். திரும்பி அங்கே உட்காந்து இருக்கும்போது பக்கத்தில் இருக்க பொண்ணுன்னு சொல்லிச்சு, கையில் உங்கள் முகத்தில் கையில் ரத்தம் வருதுமா அப்படின்னு நான் சொன்னேன். சரி இல்லை ஆண்டவர் பார்த்து பாருன்னு சொன்ன உட்காந்துட்டு அசால்ட்டா. ஆனால் பார்த்திங்க மறுநாள் என்ன இந்த மூணு கை இப்படி தூக்கவே முடியல என்னால். இப்படி தூக்கம் இல்லை. சரி நம்ம கை அவ்வளோதான் போல ஒரு ஸ்லாஷ் கிளாஸ் ஆகிருக்கோ என்னமோ, அதுவும் எனக்கு அப்படின்னா தூக்கக்கூட முடியாது இல்லை, ரொம்ப முடியாது இல்லையா. நான் நல்லா அசைக்கிறேன், கை இப்படி செய்ய முடியல, கை எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கல, முடியவே இல்லை. சரி இது ஒரு அளவுக்கு போயிடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். கால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனியாக ஒரு குப்பை மாதிரி வெள்ளையாக புடச்சிட்டு இருந்துச்சு. கால் சுத்தமாக நடக்கவே முடியல. ஐயோ இது என்ன இவ்வளோ பிரச்சனையில் கொண்டு விடுது ஆண்டவரே. இந்த சரிகரம் உம்முடைய 25 வருஷம் அது என்னுடைய கணவனையிலேருந்து இதுவரை நான் இப்படி ஒரு பாடுபட்டதில்லை.
இதுவரையில் நீங்கள் தான் உன்னை தலைவனாக வச்சுருக்கேன், இனியும் நீங்கள் தான் என் தலை மரண பரியும் நீங்கள் தான் எனக்கு தலைவன், நீங்கள் என்னை இதை சுகப்படுத்தி என்ன செய்யணும் சுகப்படுத்தித்தாங்க அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்தேன். புதன்கிழமை உபாச ஜெபம் நான் வீட்டிலேயே வச்சுக்குவேன், வீட்டில் ப்ரேயர் பண்ணிக்குவேன், எங்கேயும் போக முடியாதுன்னு வச்சுக்குவேன். அப்போது பாருங்கள், ஒரு சிஸ்டர் ஊழியக்காரவங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே வருவாங்க போவாங்க. அந்த பொண்ணு அரை மணி நேரம் லேட்டாக ஆகும் எங்கள் வீட்டுக்காருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் நான் அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு வந்தோடனே கொஞ்சம் நேரம் படுக்கிறேன், சரி நீ வரையிலே தலைவலிக்கிறது வரையிட்டேன் சரின்னு படுத்துட்டு அந்த பொண்ணு எப்பயுமே சகஜமாக என் பிள்ளைங்களாட்டம் சகஜமாக புழங்கும். ஏமா படுத்துருக்கேன், கை தூக்க முடியல, கால் வலி, அழுதுட்டேன், என்னை எந்திரிச்சு உட்காரக்கூட முடியலை. அப்போ ஒன்றுமே சொல்லலை. அந்த பொண்ணு பழுத்த பொண்ணு எந்திரிச்சு அடுப்படிக்கு போய் டீ வச்சு ஸ்டூல் எடுத்து கொண்டு போய் போட்டு இன்றைக்கி கை தாங்களாக கூட்டிட்டு போய் உட்கார வச்சு டீ வச்சு எனக்கும் குடிச்சிட்டு அதுவும் குடிச்சிட்டு ஒன்றுமே செய்யலைங்க. தோசை திருப்பி தான் கல் அடுப்பில் போட்டுச்சு, சக்கு சக்கு நம்ம வைத்தியம் செய்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கையிலையும் இந்த அந்த காலிலையும் இந்த கையிலையும் ஒத்தரம் குடிச்சிச்சு. அவ்வளோதான், பத்து நிமிஷத்து வேலை தான் சுழிச்சு உங்களுக்கு நல்லாயிடுமா கொல்லப்படாதீங்க அப்படின்னுச்சு. எங்கள் உமா வந்து என்ன ஒரு பிளாஸ்டிக் உள்ள வாங்கி போட்டுச்சு. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்குறா. நான் அல்லேலூயா, வீக்கமும் இல்லை, இந்த கால் வலியும் இல்லை, கை வலியும் இல்லை. ஆண்டவர் கிருபையாக என்னை ஆசீர்வதித்து இந்த இடத்துக்கு அழைச்சிருந்துக்க அந்த அந்த செய்த பொண்ணுக்கும் நன்றி, எனக்கு செய்த உதவி ஏஞ்சல் அனுப்பின அந்த நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கும் நன்றி, நம்ம சபை மக்களுக்காகவும் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. முடியாதுன்னு இருக்கும்போது ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். அவர்கள் மனித தூதர்களாக இருக்கலாம், மனிதன் இல்லைனா தன்னுடைய தூதர்களை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செய்வதற்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னுடைய செய்தி, ஆண்டவர் அநேக காரியங்களை அநேக அதாவது நம்ம வந்து ஜனங்களுக்கு பிரியமானபடி நம்ம வந்து வேணால் செய்தி பேசிட்டு போகலாம், ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதையும் நம்ம கேட்டு பேசலாம். ஆண்டவர் மிக தெளிவாக எங்கெல்லாம் பலருக்கு பல விஷயங்களில் விடுதலை தேவையோ அதை உணர்த்தி அதை செய்தியின் வழியாய் ஆண்டவர் கொடுக்க செய்து கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், ரெண்டு வாரம் முன்னாடி நான் எடுத்த செய்தி வேற, நான் இங்கே வந்து பேசும்போது ஆண்டவர் அதில் இன்னொரு ஃபேஸை காட்டி ஆண்டவர் பேச சொன்னார். தொடர்ந்து அந்த சப்ஜெக்டை விட்டு நான் வெளியிலே போகலை, இன்னமும் அந்த நிதானிப்பது நியாயம் தீர்ப்பதிலே தான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிதானித்தல் அல்லது நியாயம் தீர்த்தலை குறித்து நான் பேச போகிறேன். வாட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் டுடே இஸ் அபவுட் ப்ரொஃபஸி. தீர்க்க தரிசனம் என்ற வார்த்தை சொன்னோடனே நிறைய பேருக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம்னா ரொம்ப இஷ்டம். இஷ்டமா இல்லையா? எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் வேணாம்னு சொல்கிறீங்க? எனக்கு தீர்க்க தரிசனமே தேவையில்லைங்க, ஐ டோன்ட் லைக் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் மிக மிக பிரியம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு மிகவும் பிரியமாய் பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய தேவன் ஏற்படுத்தின ஒன்றை பல நேரத்தில் பிசாசு எடுத்து அதையே நம்மை தாக்கும் ஆயுதமாக பயன்படுத்துகிறது உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஓகே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்பதை சோதித்து அறியுங்கள். முக்கியமாக யாரை பற்றி சொல்கிறாரு? இங்கே சொல்கிறாரு உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள். இது காலம் கடைசியாக மாற மாற, அதாவது கிறிஸ்துவனுடைய வருகை நெருங்கி வர வர தெர் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ். எத்தனை பேர் கான்ஃபரன்ஸ்க்கு வந்தீங்க? சகோதரர் நாகி தேவர் எதை பற்றி பேசினாரு? என்ன பேசினாரு? கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் பேசினாரா? ஆவியின் வரங்களை குறித்து பேசினாரா? ஆவியின் வரங்கள் இந்த
யுகத்தினுடைய முடிவுக்கு நாம் நெருங்கி வர வர அதிகமாய் செயலாற்ற போகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொன்னார்? பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு எழுந்து சொல்கிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஸோ as we come to the close of this age, inda yugathinudaiya mudivukku nama nerungi vara 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 devan thammudaiya aaviyin varangalai adhigarikka panna pograr. aadi apostle naatkalil irundadai vida adhigamaga devan ootra pograr. ethana per viswasikkireenga? vedam enna solludhu? munmariye kaattilum pinmari magimaiya irukum. hallelujah. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு 12 அப்போஸ்தலர் கண்டது முன்மாறி மழை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் பின்மாறி மழையை காண போகிறது. அல்லேலூயா. விசுவாசிச்சு ஆமென்னு சொன்னா மட்டும் போதாது, நாம் எழுந்து இந்த கடைசி காலத்துல அந்த பின்மாறி மழையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறது மட்டுமல்ல, அதை உலகத்திற்குள் கொண்டு செல்லும் பாத்திரங்களாகவும் இருக்க வேணும். ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா, அநேகர் ஏற்கனவே நாம் போன வாரம் பேசினது போல அநேகர் மற்றவர்களால் நியாயம் தீர்க்கப்பட்டு மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளினாலே குற்ற மனசாட்சியோடு, பல நேரத்தில் குற்ற மனசாட்சி கூட கிடையாது, நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கல, நீ யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு நியாய தீர்ப்புனால நீங்க என்ன செய்றீங்க, மனதிலே காயம் அடைந்தவர்களாய் எழும்ப முடியாமல் இருக்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, another thing that many people have suffered, என்னன்னா தீர்க்க தரிசனங்கள் என்று விரும்பி, ஜனங்கள் எல்லாருமே தீர்க்க தரிசனம் விரும்புறாங்க, ஆனா தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில் அநேகருக்கு பிசாசு என்ன செய்திருக்கிறான், என்ன செய்திருக்கிறான், அவர்களை பயமுறுத்துகிற, சோர்வடைய செய்கிற, தங்களுக்கு தேவன் வைக்காத ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்க பெற்ற தீர்க்க தரிசனம் தேவனால் உண்டானதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இன்னைக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே சொல்லப்பட்டது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் யாராச்சும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நீங்க தீர்க்க தரிசன ஆவியை கொண்டு செயல்பட்டு மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும், வாட் இஸ் எ ட்ரூ ப்ராஃபசி, எது உண்மையான தீர்க்க தரிசனம் எது உண்மை அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு பல காரியங்களை நான் சொல்லப்போகிறேன். ஏன் தெரியுமா இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு காரியமும் சொல்லிடுறேன். மத்தேயு 24 அதிகாரம் காலத்தினுடைய கடைசியிலே நடக்க இருக்கும் சம்பவங்களை குறித்து பேசும் பொழுது 24 வசனத்திலே மத்தேயு என்ன எழுதுகிறார் வாசிக்கலாம். மத்தேயு 24:24, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஓகே, இன்னைக்கு மக்களுக்கு ஒரு ஒரு தீவிர வாஞ்சை என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய அற்புதம் காணணும், பெரிய அடையாளம் காணணும், ஐ மஸ்ட் சீ சம்திங் கிரேட். இது மனுஷனுடைய விஞ்ஞான வளர்ச்சியோடு இணைந்த இன்னொரு ஆசை. என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டதுலேயும் நாங்கள் வந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் காணணும். அந்த ஆசை நல்லது தான், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஆசையும் பயன்படுத்தி ஒருவன் என்ன செய்வானாம், கள்ளத்தனமான, அதாவது இன்னைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் கேன் பி டன் நாட் ஓன்லி பை ப்ராஃபிட்ஸ் அண்ட் த சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்களாலே மட்டுமல்ல, கள்ளத்தனமான வஞ்சக ஆவி உடையவனாலும் செய்யப்பட கூடும். அதுதானே இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது வசனம்? கடைசி நாட்கள்ல கள்ள கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்துக்கள், ஓகே, அந்தி கிறிஸ்து என்பவன் ஒருவன் இருக்கிறான், ஆனால் அவனை போல கள்ளத்தனமான வஞ்சக ஆவி உடையவர்கள் கடைசி நாட்களிலே எழும்பி என்ன செய்வார்களாம், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை திரும்ப நல்லா பாருங்க, கள்ள கிறிஸ்துக்கள் மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை என்ன, கள்ள தீர்க்கதரிசிகள். சரி, கள்ள தீர்க்கதரிசி
தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை எப்படி வஞ்சிப்பான்? கள்ள தீர்க்கதர்சனம் சொல்றதுனால உங்களை வஞ்சிப்பான். விளங்கிச்சா? அல்லேலூயா. வேதத்தில் மத்திய 7:21-23 வரைக்கும் சொல்லுது, கடைசி நாளில் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பதாக நிற்கும்போது, பிதாவே பிதாவே உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போவது இல்லை. ஏன்? You can do it out of your own will. நீங்க சுய சித்தத்திலையும் செய்யலாம், தேவ சித்தத்திலையும் செய்யலாம். விளங்குதா? இன்னைக்கு தேவன் உங்களை தன்னுடைய உண்மையான ஆவியை கொண்டு நடத்த சித்தம் உள்ளவராக இருக்கும்போது வஞ்சகன் என்ன செய்வான் என்று சொன்னால், உங்களை கிறிஸ்துவில் இருக்கிற உண்மையிலிருந்து வஞ்சித்து அதிலிருந்து புறம்பாக்குவதற்கு கள்ளத்தனமான ஆவி, வஞ்சக ஆவி உடைய அநேகரை உங்கள் பாதையிலே அனுப்புவான். இதுவரைக்கும் இருந்ததை விட அதிகமாக இருக்க போகுது. விளங்குதா? அதனால தான் இந்த செய்தியை சபைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வருகிறது. யூ ஹாவ் டு நோ டு டிசர்ன். சி, அந்த மத்தையே 7 திரும்ப போவோம். அங்கே என்ன சொல்லுது? பிதாவே பிதாவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் செஞ்சோம். என்ன செஞ்சோம்? நல்ல காரியங்கள் தான் செஞ்சோம். பிசாசு துரத்தினோம், அற்புதம் செஞ்சோம், என்ன செஞ்சோம், தீர்க்கதரிசனம் உரைத்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுல ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்றுப்போ. காரணம் என்ன? நீ என்ன கேட்டா செஞ்ச, நான் உனக்குன்னு வச்சிருந்த ஒரு சித்தம் இருந்தது, அதை விட்டுட்டு நீ என்ன செஞ்ச, தற்பெருமைக்கும் உன் பிரியத்திற்கும் நீ செய்த காரியங்களினாலே ஐ டோன்ட் அக்செப்ட் இட். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த திட்டம் உண்டு. எனக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை போல வேறு ஒருவருக்கும் அவர் வைக்கவில்லை. அதை எனக்கென்றே விசேஷமாக தேவன் வடிவமைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேற யார போலவும் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லைங்க. யூ ஆர் கால் டு பி யூனிக் இன் த கிங்டம் ஆஃப் காட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீங்க விசேஷமானவர்களா இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பிசாசு என்கிறவன் எப்படியாகிலும் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த விசேஷித்த திட்டம், விசேஷித்த சித்தம், விசேஷித்த அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை எப்படியாகிலும் திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி வஞ்சிக்கும்படி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி அவன் என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஓகே, இப்போ இஃப் வி ஆர் நாட் கேர்ஃபுல், நாம் ஜாக்கிரதையாக இராவிட்டால் அவன் எதில் வந்து நம்மளை திசை திருப்புவான்னா, நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதில்லை, நமக்கு பிரச்சனையை கொடுத்து நம்மளை தடுத்து நிறுத்த போகிறதில்லை. ஏன்? நீங்கள் தம்பி ஸ்டீஃபன் பாடினா என்ன சொன்னார், எங் போகிற பாதையில் இருள் வந்துச்சு, இருள் வரும், வெளியில் இருள் இருக்கும், ஆனால் என் கண்ணுக்கு இருள் தெரியாது. ஏன்? என்னோடு இருக்கிறவர் அந்த இருளையும் வெளிச்சமாக்குகிறவர், எனக்கு ஒளி தான், சுத்தியிலும் இருள் தான். விளங்குதா உங்களுக்கு? அதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம். ஸோ தடைகளை கொண்டு வந்தால் நீங்கள் நிற்க போகிறது இல்லை. You are not going to be bothered about it. ஆனால் தானியேலை குற்றம் பிடிக்கிறதுக்கு எந்த விஷயத்தில் பிடிச்சானுங்க? எந்த காரியத்தில் அவன் தேவனிடத்தில் சேருகிறதற்கு உண்மையுள்ளவனாக இருந்தானோ அங்கத்தான் பிசாசு வந்து செக் வச்சான். அது போல தான் நமக்கு வந்து வேற எங்கேருந்தும் பிரச்சனை வராது, போராட்டம் வராது. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, தேவன் சொல்லுகிறது என்ன, ஐ வாண்ட் டு ஹியர் காட், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், நான் அவர் விரும்புகிறதை செய்யணும்னு சொல்லுகிற இடத்துலே பிசாசு என்ன செய்வான், வந்து செக்கு வைக்கிறதுக்கு கள்ளத்தனமான வஞ்சக தீர்க்க தரிசனங்களை, வஞ்சக வார்த்தைகளை ஜனங்க வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டு போனீங்கன்னா உங்கள் திட்டத்திலேருந்து வஞ்சித்து உங்களை வெளியில் கொண்டு போகிறதுக்கு அவன் வந்திருக்கானா, அல்லது உண்மையிலே அது தேவனுடைய வார்த்தையாக நீங்கள் பகுத்தறிந்தா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்,
என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டத்துல மேல 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 ஏறி கொண்டே போக முடியும். அல்லேலூயா. ஸோ இந்த பகுத்தறிவு நமக்கு தேவை. பகுத்தறிவு எப்பொழுதுமே ஆவியின் வரத்தினாலே மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது எபிரேயரின் புஸ்தகத்துல பயிற்சியினாலே பகுத்தறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கு பயிற்சி வகுப்பு, உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸ். என்ன ட்ரைனிங் கிளாஸ்? எது உண்மையானது எது பொய்யானது என்பதை புரிந்து கொள்வதற்கு. ஓகே, வாசிங்க. 1 கொரிந்தியன் புஸ்தகம் 14:29. 1 கொரிந்தியர் 14:29. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். இது பவுல் சபைக்கு எழுதும் போது மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம். அவர் என்ன சொல்றாரு? தேவன் வரங்களை சபையிலே ஊற்றுகிறார். ஊற்றும் பொழுது சில நேரத்தில் ஒருத்தருக்கு அந்நிய பாஷையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு, 2 அல்லது 3 பேர் எழுந்து அதை பேசட்டும், ஆனால் வியாக்கியானம் சொல்லுகிறவன் இருந்தால் மட்டும் சபையில் அதை சொல்லட்டும்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, தீர்க்கதரிசனம் ஆண்டவர் கொடுத்தால் 2 அல்லது 3 பேர் மட்டும் எழுந்து சபையில் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், அதை விட அதிகமாய் சொல்லக்கூடாது. ஆனால் தீர்க்க தரிசனம் ஒருவன் எழுந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? மற்றவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன செய்யணுமோ அதை நிதானிக்க வேண்டும். ஓகே, இது சபைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையை பற்றி சொல்லப்படுறது. ஆனால் அதே நம்முடைய பர்சனல் லைஃபுக்கும் பொருந்தும். எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நிதானிக்க வேண்டும். இது தேவன் தான் பேசுகிறாரா, தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு கொடுக்கப்படுகிறதா, அல்லது என்னை திசை மாற்றுவதற்கு பிசாசு ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி என்ன திசை திருப்பி கொண்டிருக்கிறானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு நிறைய பேர் தெரியும். ஒரு அருமையான ஒரு சகோதரன் இருந்தார், அவர்கிட்ட நீங்க போய் ஆண்டவர் சொன்னார் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கேட்டீங்கனாலும் அவர் அப்படியே செஞ்சிருவார். ஒரு முறை ஒருத்தவங்க போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரதர் ஆண்டவர் வந்து நான் இந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு உங்கள்கிட்ட காசு கேட்க சொன்னார், நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னார்ன்ன உடனே இவர் கையில் அந்த நேரத்தில் அந்த காசு இல்லை, உடனே மனைவியோட தாலி செயினை கழட்டி கொண்டு போய் வித்துட்டார். என்ன நடக்கும் வீட்டில் ஆண்டவர் அப்படியா கேட்டார்? சி, கர்த்தருடைய பேரை பயன்படுத்துவதனால பல நேரத்தில் பலருடைய வாழ்க்கையிலே அன்னெசசரி போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கிறது. திஸ் விச் இஸ் வை வி நீட் டு டிசர்ன். சில நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்து கொண்டு போகும்போது ஏதோ ஒரு தேவையற்ற காரியத்தை கொண்டாந்து பிசாசு உள்ள வைக்கும்போது நான் திசை மாறி போவதற்கு அங்கே சான்சஸ் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதை நாம் நிதானிக்க வேண்டும். நான் போன வாரம் சொன்னது தான், நம்ம நிதானிக்க வேண்டியதை நிதானிக்காமல் நிதானிக்க தேவையில்லாததை நிதானிச்சுட்டு இருந்தோம்னா அங்கே தான் நமக்கு பிரச்சனையே வரும். ஸோ வாட் டு வி ஹாவ் டு டிசர்ன்? கடந்த வாரத்தில் என்னெல்லாம் நிதானிக்கணும்னு சொன்னேன், இன்னைக்கு நிதானிக்க வேண்டிய இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். எது? தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்களை கேட்கும் பொழுது ஃபைண்ட் அவுட் இஃப் இட் இஸ் ட்ரூலி ஃப்ரம் காட், இது உண்மையிலேயே தேவனிடத்திலிருந்து வந்தது தானா என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டும். அப்போது நிதானித்து எதை எடுத்தாலும் இது தப்பு அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படி எல்லாத்தையும் பிச்சு தூக்கி எறியக்கூடாது. ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:19-21 பார்க்கும் பொழுது பவுல் ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:19-21. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லதுமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இப்போ சிலருக்கு எப்படிப்பட்ட மைண்டுனா, நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா உடனே என்ன சொல்லுங்க, எல்லாமே தப்புங்க, எதுவுமே ரைட் கிடையாது, அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இது கிடையவே கிடையாதுங்க, ஆவியானவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார், இவங்களா இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் பவுல் அங்கே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆவியை அவித்து போடாதிருங்கள். சி, ஆவியை அவித்து போடுறது அப்படின்னா என்ன? ஆவியானவர் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை சொல்வாரு, சொன்ன உடனே நம்ம யோசிப்போம். எப்படி யோசிப்போம்?
நம்ம ஆவியின் சிந்தையோட யோசிக்க மாட்டோம், மாம்சீக சிந்தையில். ஒருவேளை ஆண்டவர் தான் சொன்னாரா, நானா சுயமா யோசிக்கிறேனா, என் மைண்ட்ல தோணுதா, நான் தான் இதை வந்து கர்த்தர் சொல்றதா யோசித்துட்டு நான் யோசிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். விட்டுட்டா என்ன செய்யறோம், ஆவியானவர் சொல்லுகிறதற்கு காது கொடுக்கலன்னா நீங்க என்ன செய்றீங்க, அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறாரு, நீங்க தண்ணியை தூக்கி மேல போட்டு அந்த அக்கினிய அவித்து போடுற மாதிரி விளங்குதா, அதுதான் ஆவியை அவித்து போடாதிருங்கள். When you hear the spirit of God speaking, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை நீங்கள் கேட்கும் போது, ஓகே, எப்படி கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும், வேத வசனத்தை நல்லா அறிஞ்சிருந்தீங்கன்னா ஆவியானவருடைய சத்தம் உங்களுக்கு தெரியும். ஏன், அவருக்கும் வேத வசனத்துக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது, அவர் வசனத்துல என்ன இருக்கோ அதைத்தான் உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசுகிறதும் வார்த்தை சொல்லுகிறதும் ஒன்றாயிருக்கும். அது மட்டுமல்ல, உங்க உள்ளத்துல ஆவியானவர் தான் பேசுறாருன்றது நல்லாவே உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ ஆவியானவரை அவித்து போடாதீங்க. அடுத்தது என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் அற்பமா எண்ணி விடாதீர்கள். தப்புங்க வரும், பட் யூ ஹாவ் டு செக், எல்லாவற்றையும் நீங்கள் வந்து நிதானித்து பார்த்து. அவர் என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பற்றி கொள்ளுங்கள். நேற்றைய தினத்துல நல்ல அயில மீன் கிடைச்சிச்சு திருச்சி மீன் மார்க்கெட்ல. நான் வந்து 2 கிலோ வாங்கியிருந்தேன் வீட்டில். சப்போஸ் நான் ஒரு நல்ல அயில மீன், நல்ல ஃப்ளஷியா சூப்பரா இருந்தது, நல்ல வறுத்து கொண்டாந்து உங்களுக்கு முன்னாடி வச்சு சாப்பிடுங்க, சூப்பரான மீன், கண்ணை மூடிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவீங்களா, கண்ணை மூடிட்டு சாப்பிடுவீங்களா, மீன் என்ன செய்வீங்க நீங்க வேற சிஸ்டர், நையா சாப்பிட்றதுக்கா, நான் கண்ணை திறந்து பார்த்து எங்க முள் இருக்குன்னு பார்த்து எடுத்து போட்டுட்டு சதையை மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா, சரீரப்பிரகாரமான ரீதியில் அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கீங்கல்ல, நம்ம தெரியாமல் தவறான ஒன்றை வாய்க்குள்ளே போட்டுட்டா நம்ம தொண்டையில் சிக்கி அந்த முள் சிக்கி செத்து போயிடுவோன்னு நமக்கு தெரியுது. இதே தான் பிசாசு ஆவிக்குரிய நிலையில் செய்கிறான். புரியுதா உங்களுக்கு, தேவையற்றதை உங்களுக்கு முன்னாடி வைக்கும்போது நீங்கள் சில நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்கிறாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது, என்ன ஆகுது, முள் இருக்குது, முள் போய் தொண்டையில் சிக்கிக்குது, ஆவிக்குரிய நிலையில் மாட்டிக்கிறீங்க. புரிஞ்சிச்சா, யார் சொன்னாலும் சரி நான் சொல்கிறதாவே இருக்கட்டும், புரியுதா, நான் சொல்கிறதா இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், நிதானித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு, நீங்கள் யூமே என்னை நேசிக்கலாம், என்னை நீங்கள் கனப்படுத்தலாம், அதனால நான் உங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே நான் ஏற்றுக்கேன்னு சொல்லலாம், அப்படி கிடையாது. நீங்கள் நான் என்ன சொன்னால் கூட வேதாகமத்தில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்காவிட்டால் இட் இஸ் அ டேஞ்சர் ஃபார் யூ. ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு, நம்ம எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஓகே, இப்போது தீர்க்க தரிசனத்தை குறித்து, ஸோ நான் நலமானதை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஸோ தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் என்ன, தீர்க்க தரிசனத்தை குறித்ததான பேசிக் ஃபேக்ட்ஸ் என்ன, தீர்க்க தரிசனம் என்பது உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் சூழ்நிலைக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவன் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். ஓகே, இப்போது தீர்க்க தரிசனத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது, தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது, விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. இப்ப நான் இது உள்ள போனா இதுவே ஒரு தனி சப்ஜெக்ட். என்னன்னா அந்நிய பாஷைகள் என்று சொல்றாரு, அந்நிய பாஷைகள் எப்படிங்க அவிசுவாசிக்கு அடையாளமா இருக்கும், விசுவாசிக்கு தானுங்க அடையாளம், விசுவாசி ஆவியினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசினா அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பவுல் எதை குறித்து சொல்கிறாருன்னா, பெந்தெகோஸ்தே நாள் இன்றைக்கு என்ன நடந்தது, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார், எல்லாரும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறாங்க, பேசும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் அங்கே நின்று கேட்கும் பொழுது இவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, பேசுகிறவங்களுக்கு என்ன பேசுகிறோன்றது தெரியாது, ஆனால் சுற்றி நிற்கிற நின்று கேட்குறவங்களுக்கு காதில் எப்படி விழுந்துச்சு, கர்த்தருடைய
மகத்துவங்களை செய்கைகளை அவர் அவருடைய ஜென்ம பாஷையில பேசுவதாக அவர்களுடைய காதுகளில் கேட்டது. அதுதான் அடையாளம், அற்புதம். ஓகே, அற்புதம் அடையாளம் என்ற அர்த்தத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இங்க பவுல் அதை பத்தி சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றார்னா, தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கே அடையாளமாயிருக்கிறது. இட் இஸ் அ சைன் டு த பிலீவர், நாட் ஃபார் த பிலீவர், இட் இஸ் டு த பிலீவர். ஓகே, ஆண்டவர் விசுவாசிகளுக்குள்ளே என்ன அடையாளத்தை காட்டுகிறார், நான் இருக்கிறேன், என்னுடைய இறையாண்மை உன் வாழ்க்கையின் மேல இருக்குதுன்னு காட்டுறதான் அவர் சொல்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள். நீ என்ன வேணா நினைக்கலாம், ஆனா நான் உன் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிறது இதுதான் என்று சொல்வது தான் அந்த அடையாளம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, தேவன் யாருடைய வாழ்க்கை குறித்து தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார்? இங்க தெளிவா சொல்லியிருக்கு, சபைக்கு அடையாளம். இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவை அறியாத மக்களை நோக்கி போகிறது. உண்மையை சொல்ல போனால் தீர்க்க தரிசனம் என்பது சபைக்கு புறம்பே இருக்கிறவர்களுக்கு அல்ல, சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம். ஏன் வாசிங்க, அதே 1 கொரிந்தியர் 14 மூன்றாம் வசனம் வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறார். ஓகே, பக்தி விருத்தி புத்தி ஆறுதல். தேவன் யாருக்கு ஆறுதல் சொல்லணும், வெளியில இருக்கிறவங்களுக்கா நமக்கா? விசுவாசிக்கிற நமக்கு பக்தி விருத்தி. பக்தி இருந்தா தான் விருத்தி அடையும். வெளியில இருக்கிறவனுக்கு பக்தி இருக்கா? இல்ல. உள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பக்தி இருக்கு. அந்த பக்தியை இன்னும் அதிகரிக்க பண்ண, பெருக பண்ணத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தீர்க்க தரிசனங்களை சபைக்குள் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் தீர்க்க தரிசனம். நீங்க நிறைய பேர் அவ்விசுவாசிக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஏன்னா, பிரச்சனை என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை என்ன செஞ்சாரு, பயன்படுத்தினார். யாருக்கு பயன்படுத்தினாரு? புறஜாதி தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க பயன்படுத்தினார். அவரை அறியாத மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக பயன்படுத்தினார். அது பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்க தரிசன ஊழியம். புதிய ஏற்பாட்டு காலத்து தீர்க்க தரிசன ஊழியத்துல ரெண்டு விதமான ஊழியம் இருக்கு. ஒன்னு ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபட். எபேசியர் 4:13 சொல்லுது, சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். சிலர் சிலர் சிலர். ஓகே, அதுதான் ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட். அவங்கள ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறார்னு சொன்னால், அவங்க எந்த நேரத்தில் நீங்கள் எழுப்பினாலும் தேசங்களை அசைக்கிற தீர்க்க தரிசனத்தை பேசுவாங்க. அப்படிப்பட்டவர்களை கொண்டு வேணால் ஆண்டவர் என்ன செய்யலாம், பெரிய ஒரு ட்ரம்ப்புக்கோ அல்லது நம்முடைய பிரதமர்களுக்கோ நம்முடைய பிரசிடென்ட்ஸ்க்கோ ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கலாம். தட் இஸ் தி ஆஃபீஸ் ஆஃப் த ப்ராஃபிட். ஆனால் சபையில் இருக்கிற அனைவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். டிவியில் விளம்பரம் கொடுப்பான், நீங்களும் இதை செய்யலாம்னு சொல்லுவான். எத்தனை பேருக்கு தெரியும் நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம்? தெரியாதா உங்களுக்கு? வாசிங்க 1 கொரிந்தியர் 14:31. எல்லோரும் கற்கிறதற்கும் எல்லோரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். நீங்கள் உங்களில் சிலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? சபையே, நான் உங்களோட தான் பேசுறேன், வேற யார்ட்டையும் பேசல. சொல்லுங்க என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவராக என்ன செய்யலாம், கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும். எத்தனை குமாரர் குமாரத்திகள் இருக்கீங்கப்பா? வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க, கை உயர்த்துங்க. வாலிபர்கள் 40 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா வாலிபர் தான், கை உயர்த்துங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுமா? ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இங்கே இருக்கிற அனைவரும், அல்லேலூயா சொல்லுங்க, நானும்
தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். நானும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த பேசிக் கிஃப்ட்ஸ். ஓகேயா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். புதிய ஆண்டில் நீங்கள் சும்மா உட்கார போகிறது இல்லை. அல்லேலூயா. புதிய ஆண்டில் நீங்கள் சும்மா உட்கார போகிறது இல்லை. God is preparing you for your destiny. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ZFT-ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கும் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணிட்டு ஓடணும். ரெண்டாவது, பிசாசு உங்களை தடை பண்ணும்படியாக தடைக்கல்லை போட்டு வைத்திருந்தான் என்றால் இன்றைக்கோடு அது என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனம் பிரதானமாக விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம எச்சரிப்பு கொடுக்கறது செய்தியின் மூலமாக நம்ம கொடுக்கலாம். நான் புறஜாதியானுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு நான் போய் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன்னோ? புறஜாதியானுக்கு தீர்க்க தரிசனம் அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் கண்டித்து உணர்த்த வேண்டும். ஆனால் சபைக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதல். சபை என்று சொல்லும்போது சபை கட்டிடத்தை சொல்லலை, சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுது. ஓகே, இப்போ இந்த தீர்க்க தரிசனம் சரியா தவறா என்பதை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்வது? முதலாவது, தீர்க்க தரிசனத்தை தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார்? நான் ஏற்கனவே உங்களை வாசிக்க சொன்னேன், பக்தி விருத்தி புத்தி ஆறுதல். ஒருத்தவங்களை வந்து சொல்கிறான், ஆண்டவர் உன்னை நாசமாக்க போகிறேன்னு சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னை அழிக்க போகிறேன்னு சொல்கிறார், ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ஆபத்தையும் அழிவையும் அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமா? தேவன் அனுப்பும் தீர்க்க தரிசனமா? தேவன் அனுப்பும் தீர்க்க தரிசனமா? இல்லை. ஏன்? பக்தி விருத்தி புத்தி ஆறுதல், இது மூன்று தான் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தினுடைய நோக்கங்களாக இருக்கிறது. அப்படியே ஒரு ஆபத்தை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாருனே வச்சுக்கோ, அவர் சொல்வார், பெரும் ஆபத்தின் காலங்கள் உன்னை எதிர்நோக்கி இருக்கிறது, ஆனாலும் நீ என்ன செய்யாத, கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், அதன் வழியாய் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு வித்தியாசம்? இங்கே சில நாட்களுக்கு முன்பதாக மூணாறுலேருந்து சகோதரன் டைட்டஸ் வந்து ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்? பாஸ்டர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் சொன்னார், உனக்கு கஷ்டக்காலம் வருதுப்பா, ஆனால் கவலைப்படாத, ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள், என்ன செய்வார், அதன் வழியாக உன்னை கொண்டு வந்து உன்னை உயர்த்துவார்னு பாஸ்டர் சொன்னார்னு சொன்னாரா இல்லையா? அல்லேலூயா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஆண்டவர் ஆபத்துக்களை குறித்து சொன்னா கூட உங்களை திடப்படுத்தும்படியாகவும் உங்களை ஆறுதல் படுத்தும்படியாகவும் தான் சொல்வாரே தவிர, உங்களை பயத்தினால உங்கள் உள்ளத்தை கரைந்து போக பண்ணுவதற்கு தேவன் ஒருபோதும் பேச மாட்டார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேரை பயமுறுத்துற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்களோ தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், அது பிசாசுனுடைய போய், இட் இஸ் த லை ஆஃப் த டெவில். பயப்படாதீங்க, ஆண்டவர் வந்து உங்க மேல இறங்குகிற கர்த்தரா இருக்கிறார். நம்ம வார்த்தையே அதுதான், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படி பயமுறுத்துதலினாலே கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத பயப்படாத. என்ன ஆபத்துக்கள் வந்தாலும் நான் கூட இருக்கிறேன்னு சொல்ற கர்த்தர் தான் இருக்கிறாரே தவிர, நீ நாசமா போயிருவ, உன் பிள்ளை நாசமா போயிடுவான், அவன் இப்படி வழி விலகி போய் அழிவுக்கு நேராக ஓடிடுவான், இதெல்லாம் யாராச்சும் சொன்னாங்கன்னா மூட்டை கட்டி வச்சுட்டுவாங்க. விளங்குதா? அதை தூக்கி தலை மேல சுமந்துக்கிட்டு வராதிங்க. ஏன்? இந்த பாரம் என்ன செய்யும்? தேவையில்லாம நீங்க முட்டி போட்டு மோதி மோதி அழுவீங்க ஆண்டவர்கிட்ட. ஐயோ ஆண்டவரே, என் புள்ள வந்து வழி விலகி போக போறானா, அப்பா அவனை காப்பாற்றுங்க, அப்பா அவனை காப்பாற்றுங்க, அப்பா அவனை காப்பாற்றுங்க. என்ன என்ன ஆச்சு? ஆக்சுவலி பிசாசு, நீங்க நல்ல ஜெப வீரர், உங்க ஜெபத்தை வேற எங்கேயோ விதைக்க வேண்டியவர்களா இருப்பீங்க. பிசாசு ஏதோ ஒரு தேவையில்லாத மூட்டையை தலையில தூக்கி வச்சு உங்களை வேற இடத்துல விதைக்க செஞ்சுட்டு இருப்பான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஓகே, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கோ, ஐ வாண்ட் டு டெல் யூ, உங்களுக்கென்று தேவன் மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை புரிஞ்சுக்கோங்க.
அதுக்காக தான் உங்களை திசை திருப்புவதற்கு பயமுறுத்தும் காரியங்களை உங்கள் இருதயத்திலே விதைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். ஏன்னா ஆண்டவர் வந்து என்றைக்குமே ஒரு மனுஷனை அழிக்கிற செய்தியை சந்தோஷமாக சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொன்னால் கூட அவனுக்கு மனம் திரும்புவதற்கு இடம் கொடுப்பாரே தவிர அழிவுக்கு நேராக நேராக கொண்டு போக போகிறது இல்லை. விளங்கிச்சா உங்களுக்கு? அல்லேலூயா. ஓகே, சம்டைம்ஸ் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் செய்தி வந்தாலும் எரேமியா 1:10 வாசிங்க. அழகான ஒரு வார்த்தை, இதை நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கே யார் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வாசிங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஓகே, இங்கே எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இல்லையா? எரேமியா யார்? எரேமியா என்ன அழைப்பை பெற்றவர்? தீர்க்கதரிசி என்ற அழைப்பை பெற்றவர். ஆண்டவர் சொல்றாரு, பார், இன்றைய தினம் உன்னை என்ன செய்வதற்கு? பிடுங்க, இடிக்க, அழிக்க, கவிழ்க. இந்த நான்கு வார்த்தைகள் என்ன? இந்த நான்கு வார்த்தைகளும் என்ன? அழிவு, டிஸ்ட்ரக்ஷன், அழித்து போடுறத தான் குறிக்குது. பிடுங்கிறது, இடிக்கிறது, கவிழ்க்கிறது, அழிக்கிறது, நான்கும் அழிவை குறித்ததான வார்த்தைகள். ஆனால் அதோடு நிறுத்திட்டாரா? அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு? வாசிங்க சிஸ்டர். கட்டவும் நாட்டவும் உன்னை நான். போதும். எங்க இடிக்கிறாரோ அழிக்கிறாரோ கவிழ்க்கிறாரோ அங்க தேவன் என்ன செய்வார்? என்ன செய்வார்? தவறானதை எடுத்தார்னா நலமானதை அங்க நாட்டுவார். ஹலேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ தப்பான பாதையில போற, நீ அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சொன்னான்னா அதை எங்கே நீங்கள் திருத்தி என்னத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்னா உண்மையான தீர்க்கதரிசி இல்லையா? வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா இடிச்சாரு, அழிச்சாரு, கவிழ்த்து போட்டார்னா ஆண்டவர் எப்பவுமே கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை நொறுக்கி போடுகிறவர் அல்ல, அவனை ஊன்ற கட்டுகிற தேவன் உண்டு. அல்லேலூயா. அடுத்தது பிடுங்கனா தேவையில்லாதது பிடுங்கி எடுக்கிறேன் அப்படின்னா என்னத்தை அங்கே நடனமோ ஆண்டவர் நாட்டி வைப்பார். அல்லேலூயா. எங்கேயும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. ஐயோ இந்த பாதையில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேனே, இந்த பாதையில் போகாதேன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் வந்துருச்சே, அப்போ எங்கே போகணுன்றதையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்வார். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் நம்மை தடுமாற செய்கிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவுகளை உண்டாக்குகிற கர்த்தராயிருக்கிறார். ஓகே, ஸோ இந்த முதலாவது காரியம் என்ன? தீர்க்க தரிசனமாயிருந்தால் பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதலை உங்களுக்கு உண்டாக்கும். அப்படியே ஏதோ ஒரு அழிவை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை உங்களிடத்திலிருந்து பிடுங்கி எடுப்பதை குறித்தோ ஆண்டவர் பேசினாலும் அங்கே அதற்கு பின் வரக்கூடிய நன்மை என்ன, எதை நாட்டப் போகிறார், எதை கட்டப் போகிறார் என்பதை குறித்து தேவன் தெளிவாக பேசுவார். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது காரியம் வாசிக்கலாம். 2 தீமோத்தியன் புஸ்தகம் 3:16. 2 தீமோத்தியு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஓகே, இது வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். வசனத்தை குறித்து சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால உருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவியினால. சரி, இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு, அவர் சொல்ற வார்த்தை வேதத்துக்கு, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கோ கோட்பாடுக்கோ எதிர்மறையா இருக்கிறது, அதை தீர்க்க தரிசனம் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாமா? தீர்க்க தரிசனம் யாரால் உண்டாகிறது? 1 கொரிந்தியர் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள் தான் தீர்க்கதரிசன வரமோ. தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து அழிக்கிறது வரங்கள். ஸோ
it is God the Holy Spirit who has given the gift. Appo gift koduthavar vaarthaiyum pesi irukkar. Endha vaarthaiya veda vasanatha idukkum idukkum muranpaadu irukkalama முரண்பாடு இருக்கலாமா? அப்படின்னா என்ன ஆகுது? முரண்பாடு இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல என்ற வார்த்தையை நீங்கள் பைபிள்லேருந்து அடிச்சிட வேண்டியதாக இருக்கும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? வேதத்துக்கு புறம்பாக ஒருத்தர் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, தட் இஸ் நாட் ஃப்ரம் காட். தேவனால் உண்டான வார்த்தை அல்ல. ஏன்? தாம் சொன்னதை தேவன் ஒருபோதும் மாற்றி கூறமாட்டார். வாசிங்க 2 கொரிந்தியர் 1:19-20. 2 கொரிந்தியர் 1:19-20. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அங்க ரொம்ப தெளிவா அழகா சொல்றாரு, ஆம் என்றும் இல்லை என்றும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்களோ தெரியாது. ஆம் என்றும் இல்லை என்றும் அல்ல, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் இருக்கிறார். ஓகே, இதை நல்லா கவனிங்க. ஆம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா ஒருபோதும் அதை இல்லை என்று சொல்ல மாட்டார். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆம் என்று சொன்னால் He will never change his mind and say no later on. புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த வசனம்? இப்போ ஆம் என்று சொன்னால் எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றி இல்லை என்று சொல்ல போவது இல்லை. ஆம் என்று தேவன் சொன்னது உண்டானால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்குமே தவிர ஆம் என்றும் இல்லை என்றும் ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார்னா அந்த வாக்குத்தத்தம் என்றைக்குமே நிலைநிற்கும். ஆண்டவர் வார்த்தையை அனுப்பினார்னா இட் வில் ஆல்வேஸ் பி எஸ் அண்ட் ஏமன். ஸோ தேவன் ஒரு காரியத்தை வார்த்தையில் சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்ப போகிற தீர்க்க தரிசனத்தை வார்த்தைக்கு எதிர்மறையாக ஒருபோதும் அனுப்ப மாட்டார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வார்த்தைக்கு புறம்பா தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார், அனுப்ப மாட்டார். எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? வார்த்தை தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். நோ, ஃபஸ்ட் திங் டு டூ இஸ் டு ஃபில் யுவர் ஹார்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை உள்ளே இருந்தால்தான் நீங்கள் வஞ்சகங்களுக்கு தப்ப முடியும். அல்லேலூயா. சபையே, நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான், வார்த்தையினால இருதயத்தை நிரப்புங்க. வார்த்தையினால இருதயத்தை நிரப்புனீங்கன்னா தான் எவன் வந்தாலும் அவன் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறானா சுய ஆவியினால பேசுறானான்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கிறவர்கள் யாரை வஞ்சிப்பார்கள் என்று சொன்னால் வார்த்தை அதிகம் தெரியாதவர்களை தான் வஞ்சிப்பார்கள். They will go to people who do not know the word of God. தேவனுடைய வார்த்தை அறியாதவர்களை பிடித்து அவர்களுடைய மனதில் தெரியும் நல்லாவே இவன் எம்டி மைண்டு, அதனால நம்ம என்ன உள்ள போட்டாலும் உள்ள போயிரோன்னு தெரியும். அப்படிப்பட்டவங்களை தான் பிடிப்பான். நீங்களோ தேவனுடைய வார்த்தையினாலே நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. என்ன தெரியுமா செய்வான்? வருவான், பார்ப்பான், இங்கே என்ன உள்ளே போட்டாலும் போகாது, ஏன் இது ஏற்கனவே களஞ்சியம் வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, இங்கே நம்ம கதையெல்லாம் ஒன்றும் பலிக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? பி ஃபில்டு வித் த வேர்ட் ஆஃப் காட். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் கான்ட்ரடிக்ட் பண்ணாது, அதற்கு எதிர்மறையாய் பேசாது. மூன்றாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:10.
அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றார். இயேசுவை பற்றின சாட்சி என்னவா இருக்கிறது? தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. ஆவியானவரை குறிச்சு யோவான்ல வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றது என்ன? அவர் தம்முடைய சொந்தமாய் சுயமாய் பேசாமல் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடையதையும் அவர் அறிவிப்பார். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிறதையும் கேட்கிறவர் அவர் தான், நான் சொன்னதையும் உங்களுக்கு நினைப்பூட்டுறது அவர் தான். ஓகேயா? ஸோ பரிசுத்த ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னால், தன்னையும் அல்ல, யாரிடத்தில் பேசுகிறாரோ அவர்களையும் அல்ல, அவர் ஒரே ஒரு நபரை தான் மகிமைப்படுத்துவார். அவர் யார்னா, ஏசு கிறிஸ்து. இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, பிரதர் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்க போகிறாராம், நீங்கள் பெருசாக உயர்ந்திருக்க போகிறீங்களாம், உங்கள் பேர் பெருமைக்கு ஈக்குவலாக யாருமே வரமாட்டாங்களாம், இப்படிலாம் தீர்க்க தரிசனம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன செய்கிறாங்க? உங்களுக்குள்ள சுயம் தூண்டப்படுறதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த தீர்க்க தரிசனத்தை ஷட் ஆஃப் பண்ணிடுங்க, கட் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் தெரியுமா? ஏன் தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்னவா இருக்கிறது? கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. தேவன் எதற்காக தீர்க்க தரிசனம் அனுப்புகிறார்? பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் அடைந்து, யூ வில் ஆல்சோ டெஸ்டிஃபை டு கிரைஸ்ட். மகிமை எங்க போனோம்? எங்க போனோம்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு போனோம், கிறிஸ்துவை உயர்த்துவதற்கு போனோம். உண்மையான சாட்சி, உண்மையான தீர்க்க தரிசனம் எதுவாக இருந்தாலும் அது கிறிஸ்துவை உயர்த்துவதற்கும் கனப்படுத்துவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கே உங்கள் சுயத்தை தூண்டுற மாதிரி சொல்கிறாங்களோ கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள், இது உண்மையில் கத்தட்ட தான் வருதா, அல்லது என்னை சந்தோஷப்படுத்தி காணிக்க வாங்கிறதுக்காக வேண்டி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா? ஏன்னா சில காரியங்களை நான் ஓப்பனாக பேச வேண்டியதாக இருக்குது. இது நிறைய நடக்குது. உங்கள்கிட்ட வந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களை அப்படியே தூக்கி மேலே வச்சு அப்படியே அலங்கரிக்க போகிறார் அப்படின்லாம் நிறைய அலங்காரமாக சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் போட்டிருக்கிற 200 ரூபாயும் 500 ரூபாயும் மாற்றி தருவீங்கன்றதுக்காக வேண்டி நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுது. ஐம் சாரி, நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக சொல்லலானா, இது உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் இது நிமித்தமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். தி சர்ச் is being spoiled because of it. சபை என்பது வஞ்சிக்கப்பட்டு போனால் கிறிஸ்துவனுடைய வருகையில் மகிமையுள்ள ஒரு சபையாக நம்ம நிற்கிற ஸ்லாக்கியத்தை நம்ம இழந்து போவோம். அல்லேலூயா. எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் கிறிஸ்துவை உயர்த்தும்படியாக உங்களிடத்தில் அந்த வார்த்தை விதைக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது காரியம் Romans 14:17. உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஓகே, தேவனுடைய ராஜ்யம். இப்போ எதற்காக தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுக்கிறாரு? பவுல் சொன்னாரு, நாம் இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் கிறிஸ்துவினிடத்தில் நம்பிக்கை பெற்றவர்களாய் இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படக்கூடியவர்கள் ஒருவருமே இல்லை. சி ரிமெம்பர், எந்த தீர்க்க தரிசனம் அனுப்பப்பட்டாலும் உங்களுடைய உலக வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது தேவனுடைய நோக்கம் அல்ல. God looks at the eternal, not at the temporary. டெம்பரரியை பார்த்தா கூட அவர் எதுக்காக பார்க்குறாரு? நித்திய ராஜ்யம் அதன் வழியாக கட்டப்படும்னா தான் ஆண்டவர் தற்காலத்துக்குரிய காரியத்தை சொல்வார். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தேவனுடைய பார்வை உலகத்திற்கு அடுத்த பார்வை அல்ல. நம்ம பார்வை தான் உலகத்துக்கு அடுத்த பார்வை. ஆண்டவருடைய பார்வை எங்கே இருக்குது? ராஜ்யத்தை கட்டும் பார்வை. ஏசு கிறிஸ்து அதுக்கு தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏன் நம் ராஜ்யத்தினுடைய தரிசனம் இல்லாமல் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து வந்து சொன்னார். ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ணுங்க என்னார். தட் இஸ் த வே டு ப்ரேன்னு சொன்னார்.
இப்போ ராஜ்யத்தில் என்ன இருக்கு, புசிப்பும் குடிப்பும் அல்ல. தீர்க்க தரிசனங்கள் உங்கள் புசிப்புக்கும் உங்கள் குடிப்புக்கும் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கும் உங்கள் துணிமணிக்கும் உங்கள் ஐஸ்வர்யத்துக்கும் சொல்லப்பட்டா ப்ளீஸ், அது தேவன் அனுப்பின வார்த்தையான்றது பெரிய க்வெஸ்சன் மார்க் போடுங்க. ஏன் தெரியுமா, தேவனுடைய ராஜ்யம் எதனாலே நிறைந்திருக்கிறது? நம்பர் ஒன், ரைச்சஸ்னஸ், நீதி. நம்பர் டூ, சமாதானம். நம்பர் த்ரீ, பரிசுத்த ஆவியானவரினால் உண்டாகும் சகல விதமான சந்தோஷம். அல்லேலூயா. எதை கொடுக்குறாரு? தீர்க்க தரிசனத்து மூலமாக என்னென்ன நடக்கும்? நீதியில் உங்களை இன்னும் நிலைநாட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்தது சமாதானம். கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? கலக்கம் நிறைந்த ஸ்தலத்தில் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன செய்யும்னா, உங்கள் கலக்கத்தை நீக்கி உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். மூன்றாவதாக, அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு உற்சாகம், ஒரு ஜாய் உள்ளத்திலிருந்து பொங்கி வரும். அப்போதான் தெரியும் இது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. உலக பிரகாரமான காரியங்களை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் தான் நிரந்தர சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. நிரந்தர சந்தோஷம் அதிலே தான் உண்டு. ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த உண்மையான தீர்க்க தரிசனம் உங்களுக்குள் நற்குணத்தை உண்டாக்கும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற, கிறிஸ்துவினுடைய மனவாட்டிக்கு ஏற்ற நற்குணத்தை உண்டாக்கும். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, யார் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்களோ அவங்களுடைய கேரக்டரையும் கொஞ்சம் கவனித்து பாருங்க. விளங்குதா? வரங்கள் இருந்தால் போதாது, கனி இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்கள்கிட்ட பேசுகிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, செக் தேர் லைஃப்ஸ். ஏன்னா இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நான் எப்படி வாழ்ந்தாலும் ஆவியானவர் என் மூலமாக செயல்பட்டுருவார், ஸோ ஐ கேன் லிவ் த லைஃப் ஐ வாண்ட். நான் எப்படி வேணால் வாழ்வேன், ஆனால் ஆவியானவர் என்னை கொண்டு என்ன செய்வார், ஊழியம் செய்வாருன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தேவன் என்ன செய்கிறதில்ல, கொடுத்த ஆவியை ஒருபோதும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்வது இல்லை. அதனால தான் இந்த துணிகரம் நடக்குது. ஆனால் என்ன நடக்கும்னா, மத்தேயு 7:21-23 தான் அவங்களுக்கு நடக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன், கடைசி நாளில் தான் தெரியும். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வார், அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்றுப்போ, என்னுடைய கேரக்டர் ஒன்ட்ட இல்லைப்பா. அல்லேலூயா. இது ஒரு எச்சரிக்கை. நீங்கள் எவ்வளோ ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்கள் கேரக்டரை கவனிச்சு பாருங்கள். எவ்வளோ அதிகமாக கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்ய விரும்புகிறீங்களோ உங்களுடைய நற்பண்புகளில் அவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. உங்கள் கேரக்டர், ஆவியின் கனியை அதிகமாய் தரித்து கொள்ளுங்கள். ஏன்னா தட் இஸ் வாட் பிரிங்ஸ் ட்ரூ க்ளோரி டு த கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. ஸோ ரெண்டு பக்கமும் நான் பேசிட்டு வரேன். நீங்கள் பெற்றுக்கொள்வதிலையும் கவனமாக இருங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பதிலும் விதைப்பதிலும் அதிக கவனம் செலுத்துங்கள். ஓகே, ஐந்தாவதாக, உபாகமம் 18:20-22 வரையிலும், சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன், கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஓகே, சோ இது வந்து ரொம்ப ஈஸி டெஸ்ட். சொன்னாங்க நடக்கல அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க, சரி இவர் வந்து தீர்க்கதரிசி இல்லைங்க, இவர் சும்மா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. ஆனா அது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ரோமர் 12:6 அழகா பவுல் சொல்றாரு, அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் எல்லை என்பது ஒன்று இருக்கிறது. சில நேரத்தில் அந்த கிருபையின் எல்லை, அந்த விசுவாசத்தின் எல்லையை மீறி ஒருத்தர் செயல்பட நினைக்கும் போது தான் தீர்க்க தரிசனம் தவறா போகும். அதனால் ஆண்டவர் 10 வார்த்தை கொடுத்தார்னா 10 வார்த்தை மட்டும் பேசிட்டு நிறுத்திடுங்க, 11வது வார்த்தைக்கு போகவே போகாதீங்க. ஏன், வாட் காட் ஹஸ் செட் ஒன்லி ஹீ நோஸ் ஹவு ஹீ வில் ஃபுல்ஃபில். தேவன் சொல்லுகிற எந்த வார்த்தையும்
அவருக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி அவர் நிறைவேற்ற போகிறார்னு சொல்லிட்டு. அநேக நேரத்தில் தீர்க்க தரிசனங்கள் ஏன் தவறா போகுதுன்னா, ஆண்டவர் 10 வார்த்தை கொடுத்துருப்பாரு, இந்த 10 வார்த்தை பேசுறதுக்குள்ள என் மனது அதுக்கு ஒரு படம் தீட்ட ஆரம்பிக்கும். ஓஹோ, இப்படியெல்லாம் செய்ய போறார் போல இருக்கு, இப்படியெல்லாம் செய்ய போறார் போல இருக்கு, இப்படியெல்லாம் செய்ய போறார் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆவியானவர் நிறுத்தினாலும் நம்ம நிறுத்த மாட்டோம். நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா வரைஞ்சி நல்ல அழகா பளபளன்னு உங்களுக்கு காட்டுறேன் காட்டி கடைசியில் நம்ம மாட்டிக்குவோம். விளங்குதா? ஆவியானவர் கொடுத்திருக்கிற கிருபையின் அளவுக்குள்ளாய் தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்துங்கள். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்தணும்னு? சபை அனைத்தும் விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். யூ ஹாவ் டு டிசையர். அப்போதான் மற்றவங்களுக்கு பேசும்போது, மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசன வார்த்தை வந்தால் கிறிஸ்துவனுடைய ஆறுதல் சபைக்குள்ள பெருகும், வளரும். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உபாகமம் 13:1-3 நான் சொல்லிடுறேன், அந்த வசனம் வாசிக்க தேவையில்லை, நேரம் இல்லை நமக்கு. ஒரு தீர்க்க தரிசனி எதை சொன்னாலும், அத உண்மையிலே நடந்தாலும் கூட, அவன் அதை வைத்து உங்களை தேவனில் இருக்கிற உண்மையிலிருந்து திசை திருப்ப நினைத்தால் அது உண்மையான தீர்க்கதரிசி அல்ல. நீங்கள் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு காது கொடுக்க கூடாது. ஓகே, நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். வரும்போது குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் வந்து என்ன சொன்னாலாம், பின்னாடி நின்றுட்டு என்ன சொன்னா, கரெக்ட் வார்த்தைகள் சொல்லுங்க, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், இவர்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறார்கள். அவர் சொன்னதுல என்ன தப்பு, என்ன தப்பு, தப்பு எது இருந்துச்சா? அவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லையா? ஊழியக்காரர் தான். ரட்சிப்பின் வழியை அவங்க சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க தான். அவர் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, பவுல் சினம் கொண்டு அவளை திரும்பி பார்த்து அந்த ஆவியை அதட்டி வெளியில துரத்துனாராம். கேர்ஃபுல், ஊழியத்துக்கு போறவங்க ஜாக்கிரதை. நீங்க போற இடத்துல பிசாசு பிடிச்சி ஆடிட்டு இருக்கோம், ஆடிட்டு இருக்கிற இடத்துல அது சொல்லும், நீங்க 5 பேர் வந்திருக்கீங்க, நாங்க 4 பேர் தான் இருக்கோம், என்ன 5 பேர்ன்ற, 5 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும். என்னன்னு கேட்டா அது சொல்லும், நீங்க 4 பேர் நிக்கிறீங்க, உங்க பக்கத்துல இயேசு நிக்கிறார், உடனே பத்தியா இயேசு என் கூட நிக்கிறார் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம், நெஞ்ச தட்டிக்கிட்டு பத்தியா இயேசு என் கூட இருக்கிறான்னு சொல்லுவோம். அது சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு என் பாயிண்ட் புரிஞ்சுச்சு, புரிஞ்சுச்சா? பிசாசு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. குறி சொல்றவன் வீட்டு வாசல்ல வந்து நின்று சொல்வான், இன்னைக்கு உனக்கு நல்ல செய்தி வருது, நல்ல செய்தி வருது, நல்ல செய்தி வருது. உடனே பத்தியா நான் நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் என் செய்தி என் ஜெபத்துக்கு பதில் அனுப்ப போறாரு. நான் சொல்றேன், அதுக்கு காது கொடுத்து கேட்கவே கூடாது. அவன் வர்ற அந்த குடுகுடுப்பக்காரன் வர்ற சத்தம் கேட்டாலே இயேசுவின் நாமத்தினால இந்த குறி சொல்ற ஆவியனா பைண்ட் பண்றேன், இன் ஜீசஸ் மைட்டி நேம் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, பைண்ட் பண்ணுங்க. அவன் எங்கேயும் போய் அதுக்கு மேல அடிக்க கூடாது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? காரணம் என்ன, இது உண்மையாய் நடக்கக்கூடிய சம்பவத்தை சொன்னாலும் வேற ஆவிட்டிருந்து வந்தா அதை ஒருபோதும் அங்கீகரிக்காதீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் மட்டும்தான் பேசணும். வழங்கிச்சா உங்களுக்கு? ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் த சோர்ஸ், எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:17 அடுத்த காரியத்தை தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லுகிறது. நான் முடிக்க போறேன், டோன்ட் வரி. ஓகே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஒருத்தர் வந்து உங்க வீட்டில் உட்காந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு, அவங்க சொல்லி முடிச்சு எந்திரிச்சு போனாங்க, போனதுல இருந்து எனக்கு வயத்தை பிரட்டிட்டு கலக்கிட்டு பயமா இருக்குங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி, இப்படி வந்து சொல்லிட்டு போனாங்க சிஸ்டர், சொல்லிட்டு போனதுலேருந்து எனக்கு பயங்கர பயம், எனக்கு அப்படியே டைரியா போயிட்டுருக்கு அதுலேருந்துன்னுவாங்க. நான் சொல்வேன், தேவையில்லாமல் டைரியா வர வச்சுக்கிட்டீங்க, பயந்துருக்க தேவையே இல்லை. பயம் வந்தாலே இட் இஸ் நாட் ஃப்ரம், பயம் தேவனால் உண்டானதா? பயம் யாருனால உண்டானது? அதனால தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொன்னப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன், அது பயம் இல்லை,
அது அடிமைப்படுத்தும் பயம் அல்ல, அது விடுதலையாக்கும் நம்பிக்கை, திட நம்பிக்கை. தட் இஸ் த ஃபியர் ஆஃப் த லார்ட். ஆனால் பிசாசு வரும்போது அவன் வார்த்தையை கொடுக்கும்போது அவன் என்ன செய்வான், அடிமைப்படுத்தும் பயத்தை உங்களுக்குள் விதைத்து செல்வான். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லி உங்கள் உள்ளத்தில் பயம் வந்துச்சுன்னா தூக்கி அப்படியே வீசிடுங்க. நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டேன், என் ஜீவனையே இழந்திருப்பேன், ஆனால் நான் ப்ரேஸ் காட் தட் ஐ வாஸ் சேவ்ட் ஃப்ரம் தட் சிச்சுவேஷன். நான் என்னுடைய மூன்றாவது மகள் டெபோ வயிற்றில் இருக்கும்பொழுது ஒருத்தவங்க ரொம்ப நல்லா தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஜாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அது தனித்திருக்கும், அது செத்துச்சுன்னா மிகுந்த பலனை தரும். அந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இவங்க எங்களுக்கு ஜாப் பண்ணுறாங்க. ஜாப் பண்ண உடனே பிசாசு என் மைண்டில் எப்படி விதைச்சிட்டான் தெரியுமா, நீ சாக போகிற, இந்த டெலிவரியில் நீ செத்துருவே, அவ்வளோதான், நீ அவுட், முடிஞ்சு போச்சு. எத்தனையோ மாதத்துக்கு டாக்டர்கிட்டே போகிறதுக்கு பயந்துட்டு வீட்லேயே உட்காந்துருந்தேன். டாக்டர்கிட்ட போவேன், செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு வருவேன், நான் சொல்வேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேறு எங்கேயாச்சும் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் யாராச்சும் இருந்தால் அப்பாட்ட சொல்லி ஒட்டஞ்சத்திரத்தில் இந்த டாக்டர்ஸ் வருவாங்க அங்கே போய் பார்க்கலாமா, ஒரு பயங்கர பயம் எனக்குள்ள. ஏன்னா இவங்க விதைச்ச வார்த்தை அந்த மாதிரி. என்ன ஆச்சு, அந்த ப்ரெக்னன்சி டைம் முடிவுக்கு வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்கு நான் அட்மிட் ஆகிறேன். அட்மிட் ஆகும்போது டாக்டர் சொன்னார் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம், அங்கே சில சூழ்நிலைகள், சில பிசாசினுடைய போராட்டங்கள் இல்லைல்லாம், நாங்கள் சிசேரியனுக்கு தான் கொண்டு போவோம், நாங்கள் கொண்டு போயிட்டாங்க. பாஸ்டர் கொஞ்சம் பயந்துட்டாங்க, ஏன்னா எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும், நான் சிசேரியன் போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் சிசேரியன் சொன்ன உடனே நான் ஓரளவுக்கு என்னை தைரியப்படுத்திக்கிட்டு ஓகே வி ஹாவ் டு ஃபேஸ் இட், நம்ம எதிர்கொள்ளணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆன உடனே பாஸ்டர் கூட வந்து கேட்டாங்க, என்ன பயந்தியே சிசேரியன் சொல்லிட்டு இப்போ நீ வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியே, இல்லை ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ப்பா பார்த்துக்குவார், ஒன்றும் கவலை இல்லை போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு என்னை கொண்டு போனாங்க உள்ள சிசேரியனுக்கு. 15 மினிட்ஸில் பாப்பா வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 30 மினிட்ஸ் ஆச்சு, 40 மினிட்ஸ் ஆச்சு, 45 மினிட்ஸ் ஆச்சு, என்னை வெளியில் கொண்டாரில்ல. பாஸ்டருக்கு கொஞ்சம் அப்போ தான் கலக்கம் வர ஆரம்பிச்சிச்சு, என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டெலிவரி முடிஞ்சிருச்சு, வெளியில் இவளை காணுமே அப்படின்னு சொன்ன உடனே பைபிளை திறந்திருக்காங்க, சத்ரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார்ன்ற வார்த்தையை பார்த்த உடனே உடனே அவங்க முழங்கால் போட்டு ஜாம் பண்ண ஆரம்பித்தாங்க ரூமில். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ பைண்ட் எவ்ரி ஒர்க் ஆஃப் தி எனிமி, எல்லா பிசாசின் கிரியைகளையும் பைண்ட் பண்ணுறேன்னு ஜாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வெளியில் வந்துட்டேன், வந்த உடனே டாக்டர் சொன்னார், பயமுறுத்திருச்சுப்பா என்னைய, என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஓவராக ப்ளீடிங் ஆயிடுச்சு, தப்பிச்சு பிழைச்சி வெளியில் வருமானே எனக்கு தெரியல, தயவுசெய்து அசைக்கவே அசைக்காதீங்க, அப்படியே வச்சுருங்க, ஏதாச்சும் ஆயிர போதுன்னு. ஒன்றும் ஆகலை, நல்லா வெளியில் வந்துட்டேன். என்னன்னா அன்றைக்கு விதைக்கப்பட்ட ஒரு பயத்தின் விதை எங்கே வந்து என்னை அட்டாக் பண்ணிச்சு, நான் அதை மேற்கொண்டுட்டேன், ஆனால் நான் அதை பிரேக் பண்ணலை, அந்த வார்த்தையை நான் என்ன செய்யலை, உடைக்கலை. உடைக்காததுனால டெலிவரி ரூம் வரைக்கும் வந்து பின்தொடர்ந்து வந்துச்சு. நீங்கள் நான் சொல்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில் பலர் சொன்ன தவறான தீர்க்க தரிசன வார்த்தைகளினால நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நான் ஆவியானவர் சொல்கிறாரு, இன்றைக்கு த லார்ட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் யூ, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறாரு. நீங்கள் அறியாமல் கர்த்தர் சொன்னதுன்னு நினச்சி ஏற்றுக்கொண்டபடினால நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, இது நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை, கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லி இருக்கிறார் என்பது எனக்கு தெளிவாக தெரியும். செய்தியை நான் எடுக்கலை, ஆண்டவர் என்னை உணர்த்தினார், உணர்த்தினப்போ என்னப்பா இது பைபிள் காலேஜில் நான் டீச் பண்ணுற சப்ஜெக்ட் வேண்டாம், இவங்களுக்கு வேறு செய்தி எடுக்கணும். நோ, ஆவியானவர் மறுபடியும் உணர்த்தினார். நேற்றைய தினத்தில் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த வார்த்தை என்கிட்ட வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சரியாப்பா இதுக்கு மேலே நான் போராட மாட்டேன், ஐ வில் கிவ் இட், ஐ வில் ஸ்பீக். ஆவியானவர் சொன்னார், பேசு, நான் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் காது கொடுத்து கேட்ட வார்த்தைகளினாலே வந்த அடிமைத்தனங்களை நான் முறிக்க போகிறேன். அல்லேலூயா, இன்றைக்கோடு இனிமேல் நீங்கள் அந்த வார்த்தைக்கு அடிமைப்பட்டு இருக்க தேவை இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹீ இஸ் த ஒன் தட் அட்டெஸ்ட் டு த ஃபேக்ட் தட் ஹீ இஸ் வித் யூ, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தவறான வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இன்றைக்கு அதை முறித்து போடுவதற்கு காலம் வந்து விட்டது. எழுந்து நிற்போமா? லெட் அஸ் பிரேக் ஆஃப் எவ்ரி ஸ்ட்ராங் ஹோல்ட் தட் த டெவில் ஹேஸ் டேக்கன் ஓவர் ஆர் மைண்ட். நமக்கு பேசப்பட்ட தவறான வார்த்தைகள்,
நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற எதிர்காலத்திலிருந்து நம்மளை திசை திருப்பும்படியாக பிசாசு கொண்டு வந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய வெளிப்பாடுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த வார்த்தை தான் இதுவரைக்கும் நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றார், ரைட் நவ் ஐ வில் பிரேக் இட் சிஸ்டர். ஆண்டவர் உடைப்பார். காட் இஸ் கோயிங் டு பிரேக் சம்திங் ஆஃப் யுவர் லைஃப் டுடே. உங்களை தான் சொல்றேன், முன்னாடி இங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் கிரீன் சாரி, காட் இஸ் கோயிங் டு பிரேக் ஆஃப் தட் வேர்ட் ஆஃப் யுவர் லைஃப். Hallelujah. Ribala shakara namara dura nama karamala shandaraba kura namaraba rikhalama ella kaiya uyarthi. Hallelujah. Solunga aandavare, solunga en pinnadi solunga aandavare, inda naalile ummal undagada vaarthigalai naangal yetrukonde angigarithu adinalaye adimai pattirpomanal ippolude Yesu Christuvin naamathinale வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த வார்த்தையின் அடிமைத்தனத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் முறித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைகளை குறித்து பேசப்பட்டிருந்தால் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் கணவனை குறித்து, என் மனைவியை குறித்து பேசப்பட்ட அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தினாலே நான் முறித்து போடுகிறேன். I break it in the mighty name of Jesus. The fire of God right now is burning all those bondages of your life. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ அடிமைப்பட்டவன் அல்ல, நீ அடிமைப்பட்டவள் அல்ல. இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிறேன். I release you right now in the name of Jesus. Rikhalama shakaraba durana mama karabalara shakarabalabara rukhalama devan vaikada or edirkalathai unnai pettukola cheida and pollada vaarthigalai yesuvin naamathinal ippozhudhu naan murindu podugiren. I break it in the mighty name of Jesus. I rebuke it and cast it out of your life in the name of Jesus. Devanudaiya aaviyanavar vidudhalaiyin aaviyanavar ippozhudhu assaivaadikondirukkar, ippozhudhu assaivaadikondirukkar, ippozhudhu assaivaadikondirukkar. அதற்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படியாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படியாக, துயரத்துக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்திற்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓரா காலமா சக்கரபல தூரணமாமா வாயை திறந்து சொல்லுங்க, எனக்காக தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்தை நான் பெற்றுக்கொள்றேன், எனக்காக தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்தை நான் பெற்றுக்கொள்றேன். மனுஷன் பேசின அந்த வார்த்தையினாலே என் மனது அடிமைப்பட்டிருந்த எல்லா அடிமைத்தனங்களையும் முறித்து போட்டு இப்பொழுது நான் தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன். எனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்துக்குள்ள நான் நுழைகிறேன். இயேசுவின் நாமத்தினால ரோபாலா சக்கரபல தூரணமாலபரா ஓரா கலமா சக்கரனமா சக்கரபரா தூரணமாபா ரக்கலமா சக்கரபல தூரணமா கரபரா சக்கரனமாமாமா ரிபாபாபாபா கரபரபரா தூரணமாரபரா ஓரா கலமா சக்கரபரபலபரபா விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ரிபாலா சக்கரனமாமாமா ஓரபலா சந்தரனமா கரபலபரபரபா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு கடந்து சென்று இன்னும் அநேகரை விடுவிக்கிறவர்களாய் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Let them be people that release others from the bondages. Jesus mighty name. Jesus mighty name I pray. Amen. Hallelujah. நாம் அனைவர் எழும்பி நின்று இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக தீர்க்க தரிசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி பிடித்து கொள்ளும்படியாக த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங்கை கர்த்தருடைய ஆவி நமக்கு கொடுத்து ஆவிகளை பகுத்தறியவும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறதை நாம் நிதானிக்கும்படியாக இந்த நாளிலே ஆவியான நமக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டிற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி. உடைய கிருபை இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையின் மூலமாய் இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் அநேக எச்சரிப்புகளை பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவரே சோதித்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி பிடித்து கொள்ள
எங்களுக்கு நீ கிருபை செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். நாளையில வந்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தெளிந்த புத்தியினாலும் ஞானத்தினாலும் நிரப்பும்படியை நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவர், இனி ஒருபோதும் அவர்கள் ஆண்டவர் பிசாசினாலோ வஞ்சகத்தின் ஆவினாலோ திசை திருப்பப்படாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அபிஷேகத்தின் ஒவ்வொரு ஊற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய கிருபையின் கருத்துக்களை ஒவ்வொரு மூடி மறைக்கும்படிய நான் ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் எப்பொழுதும் அவர்கள் ஆண்டவரே விழித்திருக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தனாலே ஊற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த செய்தியின் டிவிடியை பெறவும் இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஜெப விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: ஜீவக்குரல் 14-1 மங்கம்மாள் சாலை, கே நகர், அஞ்சல், திருச்சி 620-0021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 9190254-3-2.